ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சத்தான சுவையான சீம்பால் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு சீம்பால் எடுத்துக்கோங்க, அப்புறம் நாம் குடிக்கிற சாதாரண பால் எடுத்துக்கோங்க, சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய், மிளகு இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சீம்பால் எடுத்துக்கோங்க. அந்த சீம்பாலோட நம்ம பிடிச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரையை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். அதனால் நான் பிடிச்சி வச்ச சர்க்கரையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாதாரண பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும். இது கூட நாம் பொடிச்சு வச்ச சுக்கு, மிளகு, ஏலக்காய் இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி நாம் இதை வேக வைக்க போகிறோம். இந்த சீம்பால் வேக வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 லிருந்து 1.5 லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ இந்த சீம்பால் கலக்கி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க. சீம்பால் பாத்திரத்தை ஒரு தட்டு வச்சு மூடி அந்த தட்டு மேலே ஒரு கல் வைங்க. எதுக்கு வெயிட் வைக்கிறோன்னா, சீம்பால் வேகும்போது தண்ணி வந்து இந்த சீம்பால்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த தண்ணி ஊற்றின பெரிய பாத்திரத்தை மூடி போட்டு மூடி 1/2 ஹவர் வேக வைங்க. நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. சீம்பால் எப்படி வெந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சீம்பால் ஆறினதுக்கு பின்னாடி ஒரு கத்தி வச்சு நல்லா சுற்றியும் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சத்தான சுவையான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.